இந்த நவபாஷான விக்கிரகம் இன்றும் இருக்கிறது. நிறைய பேர் வந்து அதை நவபாஷான இல்லை அது எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு அறியாமை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போக ஜீவ சமாதி இருக்கின்றது. அந்த ஜீவ சமாதியில வந்து அவரே வழிபட்ட புவனேஸ்வரி மரகத லிங்கம் அவர் எந்தன இயந்திரங்கள் எல்லாமே இருக்கு. கீழே காமிப்பாங்க தீபாரதனை காமிக்கின்ற பொழுது அது போகருடைய சமாதி குகை. அந்த இடத்துல இருந்து கந்தாயனபாணி அவருடைய கோயில் வரைக்குமே உள்ள வந்து சுரங்கம் இருக்குது. புளிப்பாணியைத்தான் கூப்பிட்டு நீ திருமணம் செய்து கொண்டு நீ கருவழி பரம்பரையாக தண்டாயுதபாணியை பாதுகாத்து வர வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டதன் பிரகாரம் தான் இன்றைய வரைக்கும் அந்த இது எங்களுக்கு இருந்து வருகிறது. அவருடைய பாரம்பரியத்தில் தான் நாங்கள் பாரம்பரியாக வந்து கொண்டிருக்கிறோம். அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உலகத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. இந்த தமிழகத்தில் எத்தனையோ ஆலயங்கள் சிறப்பு பெற்றிருந்தாலும் இந்த பழனி என்கின்ற இந்த ஆலயம் எல்லா ஆலயங்களை விட சிறப்பானதாக இருக்கின்றது. ஏன்னா சித்தர் பெருமக்களுடைய பேராற்றலினால் 18 சித்தர்கள் அந்த 18 சித்தர்களில் வந்து போகர் புளிப்பாணி இந்த போகர் ஒருவர் தான் எல்லா நாடுகளும் சுற்றி வந்தவர். நல்ல அனுபவம் பெற்று மக்களுடைய மனதிலே நின்று அந்தந்த நாடுகளிலே இருக்கின்ற நோய்களை அந்தந்த இயற்கை முறையாக அந்த நோயை தீர்த்து அவர்களுக்கெல்லாம் கற்றுக்கொடுத்து வந்தவர்கள். 5000 வருடங்களுக்கு முன்பாக 2000 வருடங்கள் அந்த சீன தேசத்திலே போகர் பெருமான் அங்கே இருந்திருக்கின்றார். அவருடைய சீடர்தான் புளிப்பாணி சித்தர். அவருடைய பாரம்பரியத்தில் தான் நாங்கள் பரம்பரையாக வந்து கொண்டிருக்கின்றோம். கருவழி பரம்பரை என்று சொல்வார்கள். கருவழி பரம்பரை அப்படியே மகன் அவருடைய மகன் அவருடைய மகன் அப்படியே கருவழியாக இன்றும் புளிப்பாணி ஆசிரமம் பழனியிலே மிகவும் சிறப்பாக நின்று தொட்டு நடைபெற்று கொண்டு வருகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழகத்திலே எத்தனையோ ஆலயங்கள் சிறப்பு பெற்றிருந்தாலும் ஏன் இந்த பழனி சிறப்பாக இருக்கின்றது என்றால் போகர் பெருமானும் புளிப்பாணியும் இந்த இடத்திலே வந்து வாவுரையக முடிவில் கலியுக ஆரம்பத்தில் நவபாஷான விக்கிரகத்தை இங்கே உருவாக்கினார் மலைமேல். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா இடங்களையுமே உலோகத்திலானது கல்லாலானது மரத்தினாலானது இந்த மாதிரியான பிம்பங்கள் தான் அங்கே இருக்கும். ஆனால் இந்த பழனியிலே நம பாஷாணம் என்று சொல்லக்கூடிய 64 பாஷாணங்கள் மொத்தம். அதில் வந்து 9 வகையான பாஷாணங்கள். பாஷாணம்னா விஷம். விஷத்தை 9 விஷத்தையும் எடுத்து மூலிகைகளுடைய சாரை விட்டு அரைத்து கட்டாக கட்டியிருக்கின்றார். இதெல்லாம் கட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதை பிறகு ஒரு அறிவியல் நுட்பமாக இந்த இதை செய்திருக்கின்றார். அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்த ஒன்று இந்த நவபாஷாண விக்கிரகம். இந்த நவபாஷாண விக்கிரகம் இன்றும் இருக்கிறது. நிறைய பேர் வந்து அதை நவபாஷாணம் இல்லை அதை எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு அறியாமைகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நவபாஷாண விக்கிரகம் தான் இன்றும் அங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கின்றது. அந்த நவபாஷாண விக்கிரகத்தில் வந்து ஒரு முக்கியமானது என்ன அப்படிங்கும்போது 3 விதமான பிரசாதங்கள். சிரசு, மார்பு பகுதி, கீழ்கால் பகுதி. இந்த 3 விதத்திலும் வரக்கூடிய பிரசாதம் நமக்கு வந்து 4448 வியாதிகளையும் அந்த குறைகளையெல்லாம் தீர்த்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த பிரசாதம் இருக்கின்றது. முதலில் வந்து சிரசிலே வைக்கக்கூடிய இரவிலே சிரசிலே வைக்கக்கூடிய சிரசு உபூதி என்று சொல்வார்கள். சிரசு உபூதி நாம் அழியக்கூடிய உபூதியை வந்து அந்த நவபாஷாணத்து மேல் வைப்பார்கள். இரண்டாவதாக நெஞ்சில் வந்து சின்ன குழி இருக்கும். அந்த குழியில் வந்து சந்தனத்தை வைப்பார்கள். சந்தனம் வந்து குளிர்ச்சியானது. அந்த சந்தனத்தை வந்து நல்லா வெள்ளை கலராக இருக்கும். அரைச்சோம்னா பாருங்கள் வெள்ளையாக இருக்கும். அதை வைக்கின்ற பொழுது காலில் பார்த்தா ப்ளூ கலராக இருக்கும். ஏன் அது ப்ளூ கலர் ஆகுது அப்படின்னா நவபாஷாணத்தினுடைய எசன்ஸ் நவபாஷாணத்தினுடைய சக்தி
அதில் வந்து பிரதிபலிக்கிறது, அதில் வந்து சேரும். அப்படி அது ராக்கால சந்தனம் இருக்கும், வைக்கும் போது சந்தனம், அது எடுக்கும்போது ராக்கால சந்தனம். ராவில் பூரான் பூராமே இருந்தது, இருந்து காலை எடுத்து அந்த ராக்கால சந்தனம். இது வந்து நவபாஷாணம் வந்து கருப்பொருள், எல்லா இடங்களிலும் இருக்கிற எல்லாமே உருப்பொருள். ஆனால் இது கருப்பொருள். ஒரு மனிதன் உடம்புக்குள்ளே வந்து என்னென்ன நாடி நரம்புகள், போக்குவரத்து, வேர்வைகள் எல்லாம் இருக்கோ அத்தனையுமே இந்த விக்கிரகத்தில் இருக்கு. இதுதான் ஒரு இது அயனகதி மாற்றம். இந்த அயனகதி மாற்றத்தில் வந்து மாறக்கூடிய தன்மை படைப்பது இந்த விக்கிரகம். இது உயிருள்ள ஒரு கருப்பொருள் என்று சொல்வார் எங்களுடைய முன்னோர்கள். எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்களும் சில விஷயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு அதிசயமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. 4440 குஷ்டரோகங்கள், தீராத வியாதிகளெல்லாம் தீர்ந்திருக்கின்ற மூன்றும் சாப்பிடுகின்ற பொழுது, அப்படி இருக்கின்ற பொழுது வேர்வை வேர்க்கும். அந்த வேர்வை வேர்க்கின்ற பொழுது இரவில் வந்து சாத்திடுவாங்க. சாத்தினோடனே பூரா வேர்க்கும், மேலேருந்து முத்து முத்து முத்தாக வேர்த்து கீழே வரும். கீழே வந்தோடனே வெள்ளி பாத்திரம் அங்கே வச்சுருப்பாங்க. அந்த வெள்ளி பாத்திரத்தில் வந்து அந்த வேர்வை எல்லாமே அந்த தீர்த்தங்கள் அப்படியே அதில் உள்ள அந்த பேர் தான் கௌபீன தீர்த்தம் என்று சொல்வார்கள். இந்த கௌபீன தீர்த்தத்தையும் இந்த ராக்கால சந்தனத்தையும் அந்த விபூதியும் நாம் அணுகின்ற பொழுது இந்த 4448 வியாதிகளும் தீர்ந்துடும். இதில் ஒன்று நம்ம வச்சுக்கணும் என்னென்னா, இத்தனையோ ஆலயங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமே 15 சித்தர்கள். 15 சித்தர்களுடைய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல அடக்கமாயிருக்காங்க. 18 சித்தர்களுமே தமிழ்நாட்டில் இருந்தவங்க. இது போகர் தான் வந்து அயல்நாடெல்லாம், அவருடைய குரு வந்து காலாங்கி, இவருடைய சிஷியர் புலிப்பாணி, கோரக்கர், கொங்கனர், கருவூரார் எல்லாம் போகர். ஆனால் பிரதான சிஷியர் தனக்கு பிடித்தமாக தலைமை சிஷிய மாணவர்களாக வைத்திருந்தது வந்து புலிப்பாணியை தான். அந்த புலிப்பாணியை தான் கூப்பிட்டு நீ திருமணம் செய்து கொண்டு நீ கருவழி பரம்பரையாக தண்டாயுதபாணியை பாதுகாத்து வர வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டதின் பிரகாரம்தான் இன்றைய வரைக்கும் அந்த இது எங்களுக்கு இருந்து வருகிறது. பழனி அடிவாரத்தில் வந்து புலிப்பாணி ஆசிரமம் என்கின்ற ஒரு அவர்கள் இருந்த இடத்த வந்து எல்லாம் இது பண்ணி 7வது புலிப்பாணி வந்து இங்கே தீவசமாதி வைத்தார். 7வது புலிப்பாணி, அவரை தொடர்ந்து எங்களுடைய மூதாதையர்கள்லாம் வந்து இங்கே இது பண்ண. எங்களுக்கு வந்து சமூக சேவை, மக்கள் சேவை, மகேசன் சேவை என்பார்கள். அதை போல வந்து இங்கே வந்து தினசரி அன்னதானம், மருத்துவ சேவைகள், யோகா சேவை. ஏன்னா அயல்நாடுகளிலிருந்து நிறைய நம்மகிட்ட வருவாங்க. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் நாம் வந்து சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நிலையில் தான் நாங்கள்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கோம். இன்றும் வந்து சிறப்பான முறையில் இருக்கின்றது. எங்களுக்கும் இந்த நிர்வாகம் எவ்வளவோ நல்ல ஒரு மரியாதைகளாம் கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் கூறிக்கொள்வதும் இந்த பழனி வந்து ஒரு சிறப்பானதாகும். நிறைய சித்திரங்களை பற்றி சொல்லினா நிறைய சொல்லிட்டே போகலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுபோல் வந்து மேலே வந்து மலை மேல் இருக்கக்கூடிய போக ஜீவ சமாதி அங்கே இருக்கு. தென்மேற்கு மூலையில் வந்து போக ஜீவ சமாதி இருக்கின்றது. அந்த ஜீவ சமாதியில் வந்து அவர் வழிபட்ட புவனேஸ்வரி, மரகத லிங்கம், அவர் எந்தன எந்திரங்கள் எல்லாமே இருக்குது. அங்கே கீழே இருந்து கீழே காமிப்பாங்க, தீபாரதனை காமிக்கின்ற பொழுது அது போகருடைய சமாதி குகை. அந்த இடத்துல இருந்து தண்டாயுதபாணி அந்த அவருடைய கோயில் வரைக்குமே உள்ளே வந்து சுரங்கம் இருக்கிறது. சுரங்கம் இருக்கிறது ஐதீகம் என்று இன்றைக்கு சொன்னாலும் அன்றைக்கு எங்களுடைய முன்னோர்களும் அதை வந்து பார்த்துருக்குறாங்க. மனிதர்கள் அல்ல, எல்லா காலங்களையும் அறிந்தவர்கள், முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள், தீர்க்க தரிசிகள் என்று சொல்வார்கள்.
அதே போல வந்து எதை எங்கே அமைக்க வேண்டும் எதை அமைத்தால் பின்னாடி வரக்கூடிய மாநிலங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து செய்திருக்கின்றார்கள் அதே போல தான் இந்த பழனியில வந்து நவபாகாணத்தை போகர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது அவர் ஞான திசையில் பார்க்கின்ற பொழுது செவ்வாயினுடைய அதிபதி முருகன் அந்த முருகன் செவ்வாய்க்கு அதிபதி அப்ப இந்த உலகத்தில் வந்து செவ்வாய் எங்க வந்து அதிகமாக அதனுடைய நாட்டம் இருக்கின்றது அவருடைய ஆதிக்கம் இருக்கின்றது என்கின்றதை அவர்கள் பார்க்கின்ற பொழுது ரெண்டு இடங்கள் பழனியில வந்து 90 விழுக்காடுகள் இங்கே செவ்வாயினுடைய நிழல் உங்களுக்கு தெரியா சொல்றேன் அதாவது ஆதிக்கம்ங்கிறத விட நிழல் அவனுடைய செவ்வாயினுடைய நிழல் இந்த பழனியில விழுகிறது இரண்டாவது 60 விழுக்காடுகள் வைத்தீஸ்வரன் கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கோயிலே 60 விழுக்காடுகள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கின்றது ஆனால் முழுமையாக இருக்கக்கூடிய 90 விழுக்காடுகள் இந்த பழனியில் தான் இருக்கின்றது அதனாலதான் இந்த பழனியை அவர் தேர்ந்தெடுத்தார் பழனியை தேர்ந்தெடுத்ததும் இல்லாமல் உக்கிரமான அந்த நவபாகாணத்தை குன்றில் வைத்தார் மேல தரையில வைக்காம குன்றின் மேல் வைத்தார் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதை போல இந்த குன்று இருக்கக்கூடிய இடத்துல வந்து மேல வைத்தார் இந்த நவபாகாணத்தை வந்து கலியுகம் பிறந்து இந்த இதை வந்து செய்திருக்கிறார் அதான் நான் முதல்ல ஒரு உங்கள்கிட்ட சொன்னேன் குருவருள் இல்லாமல் திருவருள் கிடையாது அந்த காலங்கள்ல எல்லாம் வந்து மலைக்கு போகாதவங்க வந்து இங்க உட்காந்து இன்னைக்குதான் வீச்சு ரோப் கார்லாம் இருக்கு அன்னைக்கு மலைக்கு போகாத முடியாதவர்கள்லாம் இங்க வந்து புளிப்பாளனுடைய ஜீவ சமாதியில் அமர்ந்து வருவார்கள் முடிந்தவர்கள் மேலே போயிட்டு வருவாங்க அப்ப மேலே போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைதி இவர்களுக்கும் கிடைக்கும் அப்ப ஜீவ சமாதிகளுக்கு சென்றால் அங்கே குருவினுடைய அருளும் மன அமைதியும் தியானமும் நமக்கு சித்திக்கும் என்கிறனாலதான் இன்னைக்கு பெரும் அது அந்த ஜீவசமாதிக்கு வர்றதுக்கு கூட ஒரு கர்மா இருக்கணும் நமக்கு அந்த குடுப்பினை இருக்க வேண்டும் அந்த குடுப்பினை இருந்தால் தான் நாம் வர முடியும் இப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க இங்கே உள்ள பாருங்களேன் ஒரு 10 பேர் தான் வருவாங்க ஏன்னா அமைதியான இடங்கள் தான் ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்யக்கூடிய இடம் அல்ல அதுபோல் வந்து அவர்கள் வரக்கூடிய இடம் ஆனால் முதல்ல வந்து இங்கே புளிப்பாணி ஆசிரமத்தில் வந்து இவரை சேவிக்கணும் புளிப்பாணி சேவித்து தொட்டிச்சி அம்மன் இருக்கின்ற அந்த தொட்டிச்சி அம்மன் வந்து அருமையான தெய்வம் இந்த தெய்வத்தை வந்து நாம் வணங்கும் போது நம்முடைய வேண்டுதலை வைக்கின்ற பொழுது உடனே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு தெய்வம் அந்த தொட்டிச்சி அம்மன் இது வந்து யாருக்குமே தெரியாது இனி பழனியிலேயே அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை என்று சொல்வார் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை இதை போல வந்து ஆனால் அவர்கள் வந்து எந்தெந்த காலங்களில் எது எது பிரசித்தியாய் வரும் என்பது வந்து அவர்களுக்கு தான் தெரியும் அதுபோல வந்து புளிப்பாணி ஆசிரமத்தில் வந்து நல்ல சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றோம் புளிப்பாணியுடைய ஜீவ சமாதியை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு நல்ல குரு கிடைப்பார்கள் இந்த இதை பார்த்துட்டு நம்ம மேலே போய் போகர் சமாதி இருக்கின்றது இந்த போகர் சமாதியில் வந்து அந்த மரகத லிங்கத்தையும் அந்த புவனேஸ்வரியையும் நாம் வந்து தொழுது கண்டு அங்கே சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு பிறகு நாம் தண்டாயுத பாணியை நாம் தரிசனம் செய்கின்ற பொழுது நமக்கு முழுமையான அவருடைய அருளும் பேராற்றலும் நமக்கு திவ்யமாக கிடைத்து வாழ்வாங்க வாழ வேண்டும் முறையாக இருக்க வேண்டும் முறையில் நாம் வந்து கும்பிட்றதில் கூட நம்ம சாமி கும்பிட்றதில் கூட இது மாயையாக இருந்தாலும் சாமி கும்பிட்றதில் கூட நாம் வந்து ஒரு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது முன்னோர்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த வழியில் நாமெல்லாம் செல்லணும் ஏன்னா சித்திரர்களை அறிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு பிராப்தம் வேணும் ஏன்னா அந்த ஏன்னு கேட்டால் நம்ம அந்த பாரம்பரியத்துடனால இன்னும் அவர்களுடைய அவர்கள் வழிபட்ட ஏடுகள் நவபாகாணங்கள் பாகாண வகைகள் கற்கள் எல்லாமே நம்மகிட்ட ஆதாரமாக இருக்கின்றது எல்லாமே ஆதாரமாக இருக்கின்றன அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆதாரமாக வச்சிருக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் இன்றைக்கு வந்து இந்த ஒரு 25-30 வருடங்களாகத்தான் சித்தர்களை பற்றியே நிறைய மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்காங்க அந்த விழிப்புணர்வு வந்து மேலும் மேலும் மேலோங்கி நாம் வந்து பிறவாமல் இருக்க வேண்டும்
மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே எதிர்காலத்தை நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் இந்த சித்திரக்குடைய அருளாச்சி நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து நீங்கள் எல்லாம் நல்ல ஒரு எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஞான தெண்டாயுமாடி அருளும் மோகர் புளிப்பானுடைய பேராற்றலும் உங்களுக்கு நிறைவாக கிடைத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். வாழ்த்துக்கள்.